சீக்கிரம் முடிச்சு விடு, நான் கிளம்பணும். ஏய், கண்ணு கிட்ட கத்திரிக்கோல் கொண்டு வர. ஆனா குளிருதுடா, சீக்கிரம்டா. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் சித்து. இவர் வந்து ஒரு ஷிட்ஸு. என்னென்னா, இவருக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் வெட்டுறது கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சம்மர் கட் இல்லாத ஒரு ஷிட்ஸு, ஃபஸ்ட் டைம். ரொம்ப நாளைக்கு அப்புறம்னே வச்சுக்கோங்க. ஸோ இவருக்கு வந்தோடனே ஃபுல்லாக கோம்பிங் ஆரம்பிச்சாச்சு. நான் கோம்பிங் வந்து எதுக்குன்னா, உள்ளே எதுவும் சின்ன சின்ன சிக்கு இது எதுவுமே இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஸோ நல்லா கோம்பிங் பண்ணணும் கைஸ். என்றைக்குமே வந்து ஃபஸ்ட்டு டாக்ஸ் வந்து க்ரூமிங்கில் முக்கியமான பேசிக் ஸ்டெப் வந்து கோம்பிங் தான். ஸோ ஸ்லிக்கர் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக கோம்ப் பண்ணுறேன். இப்படி கோம்ப் பண்ணுறதுனால என்னென்னா, உள்ள சின்ன சின்ன சிக்குகள் இருந்தாலும் வெளியே வந்துடும். முக்கியமாக தொடப்பகுதி அண்ட் கால் பகுதி, வால் பகுதி, இந்த மூணு பகுதியிலையும் சிக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, கழுத்து பகுதியிலையும் ரொம்ப நல்லா எடுத்துடணும். ஸோ ப்ரஷிங் வந்து இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இவங்க பெட் பேரண்ட்டை வந்து அதான் சொல்கிறாங்க, இவர் வந்து ப்ரெஷ்ஷை எடுத்துட்டாலே, ஸ்லிக்கர் ப்ரெஷ்ஷை எடுத்துட்டாலே வந்து திரிச்சு ஓடுவாராம். ஸோ அதனால் ப்ரெஷிங் முடிச்சு நான் வந்து ஸ்டீல் கோம்பு ஒன்று வச்சுருப்பேன். ஐ மீன் சைஸ் அளவு வைக்கிற மாதிரி ஸ்டீல் கோம்பு இருக்கும். அதனுடைய ட்ரிம்மரில் மாட்டிட்டேன்னா எனக்கு ஈஸியாக போகும். இந்த குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் வச்சுட்டு மீதி ஈஸியாக வந்து என்னால் ஃபர்ரை ட்ரிம் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் கைஸ் இந்த டாகுக்கும் இவர் சித்துக்கும் வந்து நான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தா தெரியும், அந்த லெவல் ஒரு லெவல் வந்தோடனே அந்த இது பார்க்குறதுக்கு அழகாக தெரிவார். ஸோ இவர் என்னென்னா கொஞ்சம் பாசம் காமிச்சிட்டார் அப்படின்னா காலை தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பார். இவருக்கு இன்னொன்று ஒரு விஷயம் பிடிக்காது, முகத்துக்கிட்டக்கு ட்ரிம்மர் கொண்டு போகிறது. ஸோ அவருடைய தலையை நல்லா இருக்க பிடிச்சி அவருக்கு வந்து ஹேர் கட் பண்ண வேண்டியதாக இருந்தது. சிசரிங் தான் பண்ணேன், ஏன்னா அதுவே அவருக்கு பிடிக்கல. சிசரை பக்கத்தில் கொண்டு போகும்போதே ரொம்ப ஃபெரோஷியஸ் ஆனார். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு பிடிச்சி அமுக்கி பண்ண போய் அதுக்கப்புறம் அவர் புரிய ஆரம்பிச்சிருச்சு, ஓகே நம்ம சிசரிங் இதெல்லாம் நம்ம மேலே எதுவும் ஒரு பயம் போயிருச்சு, சிசரிங் மேலே இருந்த பயம் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து காலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணுறதுக்கு அழகாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவருக்கு பாத்திங் ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து ஃபர் நிறையவே இருந்ததுனால வந்து இவருக்கு வந்து கண்டிஷ்னர் அண்டு வால்மரைசிங் ஷாம்பு எல்லாமே வந்து நல்லா நிறையாவே போட்டு விட்டேன். சூப்பராக கோஆப்ரேட் பண்ணார் பாத்திங் அப்பையும். என்ன ஒன்று, பெட் பேரண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி வெளியே வெளியே வந்து நின்றுக்கிட்டே இருந்தார், தலை தூக்கிட்டே நின்னார். அந்த ஒரு விஷயம் தானே ஒளியே, அவர் வாட்டுக்கு ஜம்ப் பண்ணல இல்லை வேறு எதுவும் சேட்டை கிட்ட பண்ணலை. நீங்கள் பார்த்தா தெரியும் அழகாக இருக்கார். ஃபேஸுக்கு ஃபேஷியல் ஷாம்பு போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா, ரொம்ப எரிச்சல் கிரிச்சல் எதுவும் இருக்காது. ஸோ கண்ணுக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். அண்டு குளிப்பாட்டி முடிச்சாச்சு, அவரை நல்லா துவட்ட வேண்டிய நேரம், துவட்டி முடித்து ட்ரையர் போட்டுடுறோம். ஸோ என்றைக்குமே வந்து துவட்டாமல் யாரும் எக்காரத்தை கொண்டு ட்ரையர் போடாதீங்க, அது வந்து நல்லதே இல்லை. ஒரு 80-90% ஈரத்தை வந்து எடுத்துடணும், மிச்சம் 10% மட்டும்தான் ப்ளோ ட்ரையரில் போகும். ஸோ சித்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி ப்ரெஸ் பண்ணுங்க.